Hi, welcome to Pumpkin Sasha. இன்னைக்கு பிக் பாஸ் அல்டிமேட் ப்ரோமோ ரிவியூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயே வந்துட்டு வனிதா வந்துட்டு கன்செஷன் ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் கிட்ட சொல்லி எனக்கு பிசிக்கலா மென்டலா வந்துட்டு என்னால முடியல, நான் வெளியே போகணும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ நேத்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு, வனிதா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. பிக் பாஸ் எப்ப பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச ஆளுங்களே வந்துட்டு எலிமினேட் பண்ணிட்டு இருந்தாருல, சுரேஷ் தாத்தா அப்புறம் சுஜா கூட ஓரளவுக்கு நம்ம நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாரிக் மெயினா. சோ இந்த மாதிரி ஆளுங்களை அனுப்பிட்டு எதிர்பாராததே எதிர்பாருங்கன்ற மாதிரி அவருக்கு பிடிச்ச வனிதா வந்துட்டு ஷோ விட்டு வெளியே போயிட்டாங்க. சோ கண்டென்ட்க்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. வேற ஒரு ஹவுஸ் பெட் வந்துட்டு வீட்டை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வனிதா அளவுக்கு இவ்வளவு சலுகை கொடுத்துருப்பாங்கன்றது தெரியல. வனிதாவை உள்ள இருக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அவங்க பொண்ணை வந்துட்டு கால்ல பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய தடவை பிக் பாஸ் வந்துட்டு அட்வைஸ் பண்ணி பார்த்தாரு, உள்ள இருங்க நீங்க ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. சோ இந்த டீமன் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க்ல கூட வந்துட்டு மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கண்காணிங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டாஸ்க் எல்லாம் ஏதாவது நம்ம கொடுத்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ள பேசாம இருந்துருவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நினைச்சாருன்றது தெரியல. பட் வனிதா வந்துட்டு நான் பிடிச்ச உயிலுக்கு மூணு கால் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க மைண்ட் அளவுல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போயே தீரணும்ன்ற மாதிரி மேபி ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்களான்னு தெரியல. சோ வனிதா வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. நேத்து ஒரு ப்ரோமோல வந்துட்டு நிருப்பு வந்துட்டு சொல்லிருப்பாங்க, நான் வேணா ஆளுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி. சோ வந்துட்டு நம்ம ஃபுல் எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு இன்டென்ஷனோட அதை சொல்லல. அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் வந்துட்டு வனிதா என்ன சொல்லிருப்பாங்கன்னா அவரை பார்த்துட்டு பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. வேற ஒரு ஹவுஸ்மேட்டை யாராவது சொல்லியிருந்தா வந்துட்டு அதை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. பட் நிருப்பு அந்த இடத்துல அமைதியா தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம மத்த எல்லாருமே வந்துட்டு இந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்துட்டு எங்க திங்ஸ் எல்லாம் இப்படி லாஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம், நீ வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. சோ அந்த டைம்ல அவருக்கு டக்குன்னு மனசு தோணதான் வந்துட்டு சொல்லிருப்பாரு, என்ன இதுவே லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, மேலே நான் 1 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்ற மட்டும் தான் அவர் சொல்லுவாரே தவிர. சோ ப்ரோமோ பார்த்தவங்க யாரும் வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் தப்பா நினைக்க கூடாது. நான் வந்து எபிசோட் இது வரைக்கும் ரிவியூ பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் இந்த விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இருக்கும் வந்துட்டு அந்த மாதிரி மத்தவங்க திங்ஸ் தூக்கி போடுறது நியாயமான்னு கேட்டா கண்டிப்பா நியாயமே கிடையாது. எனக்குலாம் செம்மையா கோவம், நம்ம புதுசா வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு தூக்கீழ போறது, அதை தண்ணி ஊத்துறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணா எனக்குலாம் சுருன்னு கோவம் வரும். சோ அந்த இடத்துல வந்துட்டு எல்லாரும் கோவப்பட்டது என்னமோ நியாயம் தான், பட் அவர் ஒரு இன்டென்ஷனா நான் ஒரு பணக்காரன் அப்படின்ற ஒரு திமரை வந்துட்டு அவர் சீசன் 5 இருக்கட்டும் இப்பயா இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த சீன்லயுமே அவர் காமிச்சுக்கிட்டது கிடையாது. இதுமே வந்துட்டு ஒரு இன்டென்ஷனோட சொல்லல அப்படின்றத நான் சொல்ல வரேன். அடுத்த ப்ரோமோல வந்துட்டு ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் நடந்துட்டு இருக்கலையா. ஆக்சுவலா வந்துட்டு எந்த லூஸ் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கொடுத்துச்சுன்னு தெரியல. அதாவது ஏஞ்சலுக்கு வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸும் டீமனுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸும். சோ அதே அந்த ட்ரெஸ் காஸ்டியூமே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிங்க் ஆகவே இல்ல. ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல வந்துட்டு இதுங்க எந்த ரூல்ஸ் நம்ம எப்படி கொடுத்தாலுமே வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸ்க்கு தோணுச்சான்னு தெரியல. ரெண்டு போர்டே வச்சு வந்துட்டு ரூல்ஸ் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டாரு. சோ இந்த டாஸ்க் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு ஏஞ்சலோட நேம்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு ஹார்ட் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. டீமன்ஸ் வந்துட்டு குப்பையை எடுத்து வந்து அதுக்குள்ள போடணுமா. சோ குப்பையை வந்துட்டு இந்த அபிராமி ஜூலி எல்லாம் ஓடி வந்துட்டு வந்து போடுறாங்க. சோ அதை பார்த்தாச்சு பார்த்தாச்சுன்ற மாதிரி வந்துட்டு தாமரை சொல்வாங்க. பார்த்தாச்சு என்றதை அவர் கூறுவாரு, நீங்க கூடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த தூய தமிழ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ அபிராமி வந்துட்டு சம்பந்தமே இல்லாம நடுவுல வந்துட்டு ஏதோ வந்து ஏசி வாய மூடு அப்படின்ற மாதிரி பேசும். இந்த அபிராமியை பார்த்தா எவ்வளவு பேருக்கு இரிட்டேட் ஆகுதுன்னு தெரியல. இந்த இடத்துல வந்துட்டு வனிதா வந்துட்டு நியாயமா பேசுவாங்க. நியாயமா பேசுறது வந்துட்டு அவங்க கோபமா அவங்க வேற டோன்ல பேசுறதுனால வந்துட்டு எல்லா தப்புமே அவங்க மேல இருக்கிற மாதிரி தெரியும். சோ அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மத்தவங்களோட ரியல் ஃபேஸ் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தேவதைகளோட ஒரே லொல்லுமா மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. இப்ப என்ன போறினேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாமர தூய தமிழ்ல பேசுறது வந்துட்டு ரொம்ப ஒரு சர்காஸ்டிக்கா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அந்த ப்ரோமோல டாஸ்க் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல வந்துட்டு பாலா வந்துட்டு நான் விளாட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. ஏன்னா வந்துட்டு அவரோட அந்த ஸ்பான்சருக்கு வந்த புது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க தூக்கி கீழே போட்டு தண்ணியை கொட்டி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதுக்காக வந்துட்டு அவர் கோச்சுட்டு நான் விளாட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பிபி வீட்டுல வந்துட்டு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இருந்து பிசிக்கல் டாஸ்க் மட்டும் நல்லா பண்ணா பத்தாது, மென்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா இது ஒரு மைண்ட் கேம். வனிதாவே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இவங்க விளையாட வர மாட்டேங்கிறாங்க, டாஸ்க் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே வந்துட்டு கோச்சுட்டு இருக்கோம். இதே பாலா தான் வந்துட்டு வனிதாவோட எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த போலீஸ் டாஸ்க்ல வந்துட்டு எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிருப்பாரு. சோ இவருக்கு வரும்போது மட்டும் அதை அவர் பர்சனலா எடுத்துக்கிறது கோச்சுக்கிறது வந்துட்டு தப்பு. ஆக்சுவலா அவர் நின்று விளையாடணும், அது தப்பாவே இருந்தாலும் எப்படி இந்த கேம் வந்து திரும்ப நாளைக்கு மாறப்போகுது, ஆப்போசிட் டீம் வந்துட்டு ஏஞ்சலாவும் இவங்க டீமனாவும் மாறுவாங்க, அப்ப அவருக்கு பழி பழி கூட வாங்கி இருக்கலாம். பட் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேரா படல. அடுத்த ப்ரோமோ
பாலா உண்மையாவே முடிஞ்சிடும். சோ கடைசியில வந்துட்டு ஜூலி வந்துட்டு பாலா கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது, நான் ஏத்தி விடுறேன் அப்படின்ற மாதிரி, நான் யாரையாவது யார பத்தியாவது நான் பேசிருக்கேனா, ஏன் நீ அந்த மாதிரி சொன்ன அப்படின்ற கேட்கும் போது வந்துட்டு பாலாக்கே வந்துட்டு ஒரு செகண்ட் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அந்த மாதிரி சொல்லிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணுச்சு. சோ கடைசியில அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சிச்சு. பாலா வந்துட்டு இவ்வளவு பொறுமையா இவ்வளவு மெச்சூர்டா வந்துட்டு இந்த சீசன்ல மாறிக்கிறது வந்துட்டு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம எல்லாருமே வந்துட்டு நினைச்சிருந்தோம் வனிதா போயிட்டா வந்துட்டு கண்டென்ட்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சோ வந்துட்டு வனிதா போயிட்டாலுமே வந்துட்டு எந்த குறைச்சலும் கிடையாது, வீடு வந்துட்டு அதே ஃபயரோட தான் இருக்கு. நிறைய வந்துட்டு அடுத்தடுத்து சுவாரஸ்யமா சண்டை எல்லாருக்குள்ளே வந்துட்டு இருக்கு, பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சோ எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா வந்துட்டு சுரேஷ் ரத்தா வந்துட்டு ஒயிட் கார்ல உள்ள வரப்போதா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ அவர் எப்படா வருவாருன்ற மாதிரி அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாம் தான் இன்னைக்கு வந்து ப்ரோமோ ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.